விருதுநகரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நடுவில் ராதிகா சரத்குமார், சரத்குமாரும் ஒருவர் ஒருவர் மாலை மாற்றிக்கொண்டனர். மேலும் தொண்டரின் ஒரு குழந்தைக்கு சரத்குமார் பெயர் சூட்டினார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் விருதுநகர் விவிஆர் சிலை அருகில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கினார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நடுவில் ராதிகா சரத்குமார் சரத்குமாரும் ஒருவர் ஒருவர் மாலை மாற்றிக்கொண்டனர். மேலும் ஒரு தொண்டரின் குழந்தைக்கு சரத்குமார் பெயர் சூட்டினார். அப்போது பேசிய ராதிகா சரத்குமார், உங்களுடைய அன்பு எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் பாஜக என் திறமையை மதித்து வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் என்றார். மேலும் பேசிய ராதிகா சரத்குமார், இத்தனை ஆண்டு காலம் நான் தீவிர அரசியலுக்கு வரவில்லை எனவும் 100% என் நேரத்தை ஒதுக்க முடியும் என்றால் அப்போது அரசியலுக்கு வருவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் ராதிகா சரத்குமார், பாஜகவுடன் எங்கள் கட்சியின் இனத்தை உண்மையாக ஆச்சரியப்படுத்துகிறேன் என்றார். 10 வருட பாஜக ஆட்சியில் ஊழல் கூட இல்லை எனவும், 10 வருட பாஜக ஆட்சியில் எந்த மந்திரி மேலாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா என்றார். ஆனால் தமிழகத்தில் மாதம் மாதம் யாராவது ஒருவர் சிறைச்சாலைக்கு சென்று வருகிறார்கள் என்றார். மேலும் சிறைச்சாலைக்கு சென்று வருவதை தாய் வீட்டுக்கு சென்று வருவது போல சென்று வருகின்றார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய ராதிகா சரத்குமார், ஊழல் கொடுத்தார் என்பது பாஜகவில் இல்லை என்றார். மேலும் பேசிய ராதிகா சரத்குமார், மத்திய அரசின் திட்டங்கள் மக்களிடமே போய் முறையாக சேருவதில்லை என குற்றம் சாட்டிய ராதிகா சரத்குமார், மத்திய மாநில அரசுகள் சண்டை போட்டுக் கொண்டால் உங்களுக்கான திட்டத்தை எப்படி பெற முடியும் என்றார். உங்கள் அன்பால் எங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்ததாகவும் தற்போது உங்களுக்காக மட்டும் வந்திருக்கிறேன் என்றார். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் இருப்பதாக குற்றம் சாட்டிய ராதிகா சரத்குமார், தமிழகத்தில் டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் என்றார். பின்னர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட சரத்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி எனவும், இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்பது தற்போது வரை தெளிவுபடுத்தப்படவில்லை என்றார். இந்தியா கூட்டணி என்பது இருக்குதா இல்லையா என்று தெரியவில்லை என்றார். மேலும் பேசிய சரத்குமார், ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிந்துள்ளது இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் என்று சொல்வது வேடிக்கையாக உள்ளது என்றார். உங்களுடைய உற்சாக வரவேற்போ, உங்களுடைய அன்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப நெகிழ்வார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாரதிய ஜனதா கட்சி வந்து என்னை மதித்து, என் திறமையை மதித்து, என்னை இந்த ஒரு வேட்பாளராக, அவங்களுக்காக ஒரு பிரதிநிதியாக, உங்களுக்கு பிரதிநிதியாக என் நேரத்தை ஒதுக்க முடியும் என்றால் அப்ப நான் அரசியலுக்கு வருவேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என் நாட்டாமை, என் கணவர், இந்த கட்சியில இணைச்சதுக்கு நான் உண்மையிலே ஆச்சரியப்படுகிறேன். ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க, ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஊழல் இல்லாத கட்சி. இந்த 10 வருஷம் ஆட்சியில எந்த கட்சியாவது ஊழல் இல்லாத ஆட்சியில சொல்லியிருப்பாங்களா? இந்த கட்சி அடிச்சு சொல்ல, எந்த மந்திரி மேலையாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? ஆனா இங்க மாநிலத்துல மாசம் மாசம் யாராவது ஜெயிலுக்கு போறாங்க வராங்க, ஏதோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, தாய் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வராங்க. ஆனா இது பாரதிய ஜனதா கட்சி, அவங்க வேலை மக்கள் சேவை. என்ன வேணும் வாழ்க்கையில நமக்கு? 3 வி. என்ன? வேலை, வாய்ப்பு, வளர்ச்சி. இந்த 3 உங்களுக்கு இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே? அதாவது பிரதமர் அவர்கள் சொல்கிறாரு, ஈஸ் ஆஃப் லைஃப். ஈஸ் ஆஃப் லைஃப் என்ன? சிரமம் இல்லாம எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்காரு. கேசினை பார்க்க இருக்கட்டும், குழாயில இருந்து தண்ணி வரதா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களா இருக்கட்டும், எல்லாமே அவர் ஈஸியா செஞ்சுக்கலாம். எதுக்கு எல்லாம் கஷ்டப்படுத்துறாரு? எல்லாருக்கும் வீடு வைக்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஏழை பெண்களுக்கு கொடுக்குறாங்க, வேலை தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு. ஆனா இது என்னன்னா, எதுவுமே உங்க கையில சரியா வரமாட்டேங்குது. சில பேருக்கு வருது, ஆனா சில பேருக்கு வரமாட்டேங்குது. யாருங்க அவங்க கிட்ட போய் பேசி உங்க நியாயத்தை எடுத்து சொல்ல முடியும்?
அதனாலதான் நான் உங்க இங்க வந்திருக்கோம். நாங்கெல்லாம் நல்லா உங்க புண்ணியத்துல உங்க அன்பால நாங்கெல்லாம் நல்லா எங்க தொழில நல்ல முன்னேறி நல்ல சம்பாதிச்சு நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்திருக்கோம்னா உங்களுக்காக வந்திருக்கோம். குறிப்பாக பெண்கள் நல்லா இருக்கணும், அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், வரப்போற சமுதாயம் நல்லா இருக்கணும், இளைஞர்கள் நல்லா இருக்கணும். என்னங்க எங்க பார்த்தாலும் போதை மருந்துங்கிறாங்க, குடிங்கிறாங்க, இந்த டாஸ்மாக்குங்கிறாங்க. இதே பொங்கலைகளுக்கு எவ்வளவுதான் கஷ்டம், காலையில இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது வேற சார்ந்துறாங்க, இந்த கஷ்டம் வேற அனுபவிக்கணுமா, அதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. சிறப்பாக எடுத்து நான் என்ன சொல்றது சிந்தித்து சொல்லணும். மோடி அவர்களின் திறனை வலுப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் மோடிஜி என்று அனைவருக்கும் தெரிகிறது. இந்திய கூட்டணியினுடைய கூட்டணி இருக்கிறது, இருக்குதான் தெரியல, இருக்குதுன்னு சொல்றாங்க. அங்கே யார் தலைவர் என்று தெரியவில்லை, யார் பிரதமர் வேட்பாளர் என்று தெரியவில்லை. ஆனா உதயநிதி சார் தெரிஞ்சு மீண்டும் மக்களை சந்தித்து மூன்றாவது முறை பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனதிலே பதிந்திருக்கிறது சொன்னால் அது அந்த ஆட்சியின் சிறப்பை சொல்கிறது.